வெஜ் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம்ங்க. அதுக்கு நாலு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு பொடியா இது மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் விட்டுங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சம் ஜீரகம் விட்டுருங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் உள்ள வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கணும். இது ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. வேக வச்ச பீன்ஸும் கேரட்டுங்க. நான் ஒரு 8 பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய கேரட்டுங்க. இது வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதே வச்சுருங்க. வேக வச்ச பட்டாணிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துங்க. பச்சை பட்டாணியாக தான் ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. நல்லா லைட்டாக மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்க போதும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கோம். இது பாருங்க, இதே இதில் அப்படியே சேர்த்துங்க. பொடியாக கட் பண்ண மல்லித்தழை அதே இதில் சேர்த்துங்க. பாதி எலுமிச்சை மிளகு, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் அதில் இப்படி புரிஞ்சுக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறவும் நம்ம கையை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூனுங்க மைதா 3 ஸ்பூனுங்க. இதை ரொம்பவும் திக்காகவும் கரைக்கக்கூடாதுங்க, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காட்டுறேன் எப்படி கரைக்கணும்னு. பாருங்க, 2 ஸ்பூனு மைதா, 3 ஸ்பூனுங்க. இதை நல்லா கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. சால்ட்டுலாம் வேண்டாங்க, தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி கரைச்சிக்கணும். பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் பாருங்க, பிரெட் க்ரம்ஸுங்க இது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கட்லெட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டமாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீட்டமாகவும் பண்ணிக்கலாம், வட்டமாகவும் பண்ணிக்கலாம்.
கார்ன்ஃப்ளவர் மாவுல கார்ன்ஃப்ளவர் மாவுல நல்லா முக்கிருங்க ரெட் கிரம்ஸ்ல போட்டுருங்க பாருங்க மைதா மாவுலையும் கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் முக்கி பிரெட் கிரம்ஸில் தடவி எடுத்துட்டு வச்சுருக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட போகிறோங்க எண்ணெய்ங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துறணுங்க சரிங்க எப்படி வந்திருக்குன்னு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் மைதா எடுத்துக்கணுங்க அப்புறம் பிரெட் கிரம்ஸுங்க அதில் முக்கிட்டு பிரெட் கிரம்ஸில் தடவி நம்ம வந்து ரோல் பண்ணி உள்ளே போடணுங்க எண்ணெயில் போடணும் வெஜ்ஜு கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மத்தியான சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குங்கிறத நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எங்க அம்மா செஞ்ச வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.